السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاه والسلام علی سید الانبیاء و المرسلین وعلی آله و صحبه اجمعین ما بعد الا مولای یہ ایران اللہ سبحانه و تعالی انود انرم ارومنا یہ محمد رسول اللہ صلی اللہ علیہ و الہ و صحبہ وسلم أنتم شفاعة نمط بِرْغَلُكُمْ الله قندر البريان هذا سورة ونُدَيَّ نلقي من راود وسن ما جعل الله من بحيرة ولا سائبة، ولا وصيلة ولا حامي ولكن الذين كفروا يفترون على الله الكذب وأكثرهم لا يعقلون. பஹீரா சாயிபா வசீலா ஹாம் ஆகியவற்றை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை மாறாக அல்லாஹுவை மறுத்தவர்கள்தான் அல்லாஹுவின் மீது பொய்யை புனைந்து கூறுகின்றனர் அவர்களில் பெரும்பாலானோர் விளங்கிக் கொள்வதில்லை என்று அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலம் இந்த வசனத்தில் அன்று அரபு உலகத்திலே இருந்த சில மூடப்பழக்க வழக்கங்களில் ஒன்றுதான் ஒட்டகம் கால்நடைகள் இது போன்றவர்களிடம் இது போன்றவைகளிடம் அவர்கள் கடைபிடித்து வந்த சில மூடப்பழக்க வழக்கங்களை அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு கண்டிக்கின்றான் அதிலே அல்லாஹ் பஹீரா இந்த பஹீராவை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை சாயிபத்தை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை வசீலாவை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை ஹாமை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான் அதாவது பஹீரா என்றால் ஒரு ஒட்டகம் அந்த ஒட்டகம் ஐந்து குட்டிகள் ஈன்று கடைசி குட்டி ஆணாக இருந்துவிட்டால் உடனேயே அதன் காதுகளை பிளந்து அதன் போக்கில் அதனை விட்டு விடுவார்கள் அதில் ஏறவோ சவாரி செய்யவோ அதனுடைய பாலை கறக்கவோ மாட்டார்கள் அதன் ரோமங்களை கத்தரிக்கவும் மாட்டார்கள் அது ஈன்ற ஐந்தாவது ஆண்குட்டியை அறுத்து ஆண் பெண் அனைவரும் புசிப்பார்கள் ஆனால் அது பெண்குட்டியாக இருந்தால் அதன் காதுகளையும் பிளந்து அப்படியே விட்டுவிடுவார்கள் அதனை அறுத்தால் அதன் பலன்களை பெண்கள் அனுபவிக்கக்கூடாது கூடாது ஆண்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற சட்டத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள் ஆனால் அது தானாக செத்துவிட்டால் ஆண் பெண் இருவரும் அதனை அனுபவிக்கலாம் என்று பஹீரா என்பதை ஒட்டக பஹீராவுடைய ஒட்டகம் என்று அவர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள் பகீரா என்றால் காது பிழக்கப்பட்டது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லா அலி செல்லம் சொன்னார்கள் அம்இப்னு அம்ரினுஐ அம்ரிபுனு அல் ஹுசாயி என்பவரை நரகத்தில் நான் பார்த்தேன் அவர் தனது குடலை தரையில் இழுத்தவாறு கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் எந்த அளவிற்கு என்றால் அபிகி நியாயம் சொல்லல்ல அலீசனத்தில் கேட்கப்பட்டது முதன் முதலில் ஒட்டகங்களின் காதை கிழித்து பஹீராவை ஏற்படுத்தியவன் யார் என்பதை நான் அறிவேன் என்று பெருமானா சொல்லா அலீசனம் சொன்னார்கள் அதற்கு தோழர்கள் யார் என்று கேட்டபொழுது பனு முதலிஜ் குளத்தை சார்ந்த ஒருவன்தான் அவன் அவரிடம் ரெண்டு ஒட்டகங்கள் இருந்தன அவற்றின் காதுகளை அவன் துளையிட்டு அவற்றின் பாலை குடைக்க பாலை குடிக்கக்கூடாது என தடை விதித்தான் அதற்கு பின்னர் அவற்றின் பாலை பருகினார் அவரை நான் நரகத்தில் பார்த்தேன் அப்பொழுது அந்த இரண்டு ஒட்டகங்களும் தமது வாயால் அவரை கடித்துக் கொண்டிருந்தது தம் கால் குழம்புகளால் அவரை மிதித்துக் கொண்டிருந்தன என்று நபிகள் நாயும் சல்லல்லா அலீஸ்வரம் சொன்னார்கள் இந்த அம்ரு என்பவன் அம்ரிபுனு லுகை என்பவன் ஜுருஹும் குலத்தாருக்கு பின்பு மக்காவை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக காபத்துல்லாவினுடைய சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஹிஜாசு பகுதியை ஆட்சி செய்த அந்த ஜுருஹும் குலத்தாருக்கு பின்னால் இரையில்லமான காபாவை நிர்வாகம் செய்த அந்த ஹுசாஹா குலத் தலைவரில் ஒருவனாக அந்த அம்ரிபின் லுகை இருந்தான் அவன்தான் முதன் முதலிலே அல்லாஹினுடைய நேசராக இருந்த இப்ராஹிம் அலி சலாத்து மார்க்கத்தை மாற்றி அமைத்து சிலை வணக்கத்தை ஏற்படுத்தியவன் அவன்தான் த பஹீரா என்ற இந்த கால்நடைகளை இப்பாறு ஆக்கியவன் அவன்தான் என்று பெருமானா சல்லா அலிஸ்வரம் சொன்னார்கள் அதேபோன்று இந்த வசனத்துக்கு வரக்கூடிய சாயிபா சாயிபா என்றால் ஒருவர் எங்காவது மறைந்து விட்டாலோ நோய்வாய்ப்பட்டு விட்டாலோ அப்பொழுது என் நோய் குணமானால் இந்த சிலைக்கு நான் இந்த ஒட்டகத்தை அறுப்பேன் என்று அந்த ஒட்டகத்தை அதன் போக்கிலே விட்டு விடுவார்கள் அது எங்கு வேண்டுமானாலும் சென்று மேய்ந்து கொள்ளலாம் தண்ணீர் குடித்து கொள்ளலாம் அதில் சவாரி செய்ய மாட்டார்கள் ஏறக்குறைய இதே சாயி பகீராவை போன்றுதான் சாயிபா என்படும் இவ்வாறு இஷ்டப்படி திரிய விடப்பட்டது அதுதான் சாயிபா என்றால் சாயிபா என்றால் இஷ்டப்படி சிலைகளுக்கு நேர்ந்து சுதந்திரமாக அர்த்தம் இதையும் அந்த அம்ரிபனுதான் சாயிபா ஒட்டகங்களை முதன்முதலாக சிலைகளுக்கு நேர்ந்து சுதந்திரமாக திரிய விட்டவன் அவன்தான் என்று பெருமானா சொல்லாளிஸ்வரம் சொன்னார்கள் அதேபோன்று வசீலா என்றால் ஒரு ஆடு ஏழு தடவைகள் ஈன்று ஏழாவது தடவையில் ஆண்குட்டியை ஈன்றிருந்தால் அதனை அறுத்து ஆண்களும் பெண்களும் புசித்து சாப்பிடுவார்கள் ஆனால் ஏழாவது பெண் குட்டியாக இருந்தால் ஆட்டுடன் சேர்த்து குட்டியையும் விட்டு விடுவார்கள் ஆணும் பெண்ணும் கலந்து ஈண்டிருந்தால் தன் சகோதரனோடு சேர்ந்து நிற்கட்டும் என்று பெண்குட்டியும் ஆண்குட்டியும் உயிரோடு விட்டு விடுவார் அந்த பெண் குட்டிக்காக அந்த ஆண் குட்டியை அவர்கள் அறுப்பதில்லை அப்போ சேர்த்து ஒன்றாக ஓடி தெரிய உயிரோடு அதை விட்டு விடுவார்கள் அப்போ சேர்த்து விடப்பட்டது வசீலா என்றால் இவ்வாறு சேர்த்து விடப்பட்டது என்று பொருள் ஆணையும் பெண்ணையும் சேர்த்து விடுவார் ஹாம் என்று சொன்னால் ஒரு கால்நடை பத்து சூழ்கள் பத்து பிரசவத்தின் மூலமாக அது பத்து கால்நடைகளை ஈண்டுவிட்டால் அப்பொழுது அதனுடைய முதுகை அது பாதுகாத்து கொண்டது ஹாம் என்று சொன்னால் அது முதுகை அது பாதுகாத்து கொண்டது அதை அப்படியே விட்டு விடுவார்கள் அதில் சவாரி செய்ய மாட்டார்கள் அதன் முதுகில் எந்த சுமையும் ஏற்ற மாட்டார்கள் தன் இஷ்ட பிரகாரம் அது எங்கு வேண்டுமானாலும் சென்று மேயலாம் ஆனால் அது தானாக செத்துவிட்டால் ஆண்களும் பெண்களும் ஒன்று கூடி அதனை புசிப்பார்கள் இதற்குத்தான் ஹாம் இப்படியாக அல்லாஹ் ஏற்படுத்தாத சில சட்டங்களை அவர்கள் மூடப்படக்க வழக்கங்களின் மூலமாக சிலதனுடைய மாமிசத்தை சாப்பிடலாம் சிலரை சாப்பிடக்கூடாது என்று அவர்களாக கற்பனை செய்து கொண்டார்கள் ஒலா கின்னதீன எஃப்தரூனா அலல்லாஹில் கதீ அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை பஹீராவையும் சாயிபாவையும் வசீலாவையும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை மாறாக இந்த காபிர்களே அல்லாவின் மீது பொய்யை புனைந்து அவர்கள் கூறுகிறார்கள் அதிகமானவர்கள் அறியாதவர்களாக விளங்கி கொள்வதில்லை என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறார் அப்போ சில சாப்பிடலாம் சிலர் சாப்பிடக்கூடாது ஆகவே தானாகவே கற்பனை செய்து கொண்டு செத்தது மாமி செத்த புசிக்க கூடாது சாப்பிடக்கூடாது அல்லா என்ற தரை விதித்திருக்கிறான் ஆனால் அவர்கள் அதை மாற்றி அதை சாப்பிடலாம் என்று அவர்களே சட்டம் ஏற்றிக்கொள்வார்கள் அப்ப இது போன்ற இந்த அல்லாவின் மீது போய் கற்பனையை இவர்கள் செய்கின்றார்கள் என்று அல்லாஹ் அரப்புல்லாலமி என்று கூறி காட்டுகிறார் ஆகவே எல்லாம் அல்லாஹ் சுபகானுவ தாலா குரானுடைய அந்த விஷயங்களை ஞானங்களை விளங்குவதற்கான பாக்கியத்தை நாம் யாவருக்கும் தந்தோல் புரிவானாக ஆமீன் ஆமினி ரப்பல் ஆலமி